வெல்கம் டு சூச்சா கார்னர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சேனை கிழங்கு பொரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். சேனை கிழங்கை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் நான் இன்றைக்கி நாலு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா வறுத்து பவுடர் பண்ணி பொரியலுக்கு சேர்க்கறதுக்காக. ஒரு கடாயை வச்சு இதை பார்த்திங்கன்னா ட்ரையாக நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதும் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் குற குறன்னு அரைச்சாலே போதும். அப்புறமா கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கடுகு. ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா அதை ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பூண்டு நல்ல பொன்னிறமான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சேனை கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேனை கிழங்கு வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சில சேனை கிழங்கு பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும், ஒரு சிலது லேட் ஆகும், பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க தண்ணி விட்டு. இப்போ நம்ம இதில் நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் சேர்த்தாலே நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதே மாதிரி சேனை கிழங்கு, கரணை கிழங்குக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடுச்சு, நல்லா ட்ரை ஆகிருச்சு பாருங்கள். வேணும்னா இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம், நான் இன்றைக்கி சேர்த்துக்கல. நம்ம சேனைக்கிழங்கு பொரியல் சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம், சாம்பார் சாதம் கூட எல்லாம் அட்டகாசமாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. தேங்க்யூ.